ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமைத்து சாப்பிடலாம் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு அருமையான இட்லி சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதாவது இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா நம்ம இட்லி தோசை அதே மாதிரி பொங்கல் இது எல்லாத்துக்குமே நம்ம சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் இட்லி சாம்பார்னு சொல்லுவாங்க இது எப்படி செய்யலான்றதை நம்ம வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திங்கனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாததுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல்சன்னு கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ சொல்லி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஒன்று ஒன்று வந்து சேரும் இங்கே நான் வந்து ஐம்பது கிராம் தோரம் பரப்பும் ஐம்பது கிராம் பார்த்தீங்கன்னாக்கா பாசி பரப்பும் எடுத்து இந்த குக்கரில் சேர்த்துட்டு அதில் தண்ணி ஊற்றி ஒரு நாலஞ்சு தடவை நல்லா அலசிட்டு எடுத்துக்கலாம் இந்த சாம்பார் நம்ம வெறும் தோரம் பருப்புலேயோ அல்லது வெறும் பருப்புலேயோ கூட நம்ம செய்யலாம் ஆனால் அந்த சாம்பார் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு பருப்பும் சேர்த்து செய்கிற டேஸ்ட்டை விட அது கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும் ஸோ நம்ம இந்த ரெண்டு பருப்புமே சேர்த்து செய்யும்போது இந்த சாம்பாரோடைய டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போது நம்ம இந்த மாதிரி ரெண்டு பருப்பையும் நம்ம சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி நாலஞ்சு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு இதில் என்னென்ன பொருட்கள் சேர்க்கலான்றதை நம்ம பார்க்கலாம் இப்போது இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம இதில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் தக்காளி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து நீலாக்கெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் இதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இது நாட்டு தக்காளி இது பெங்களூர் தக்காளி இருந்தால் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு சின்ன வெங்காயம் தான் இருந்துச்சு இதில் வெறும் சின்ன வெங்காயம் மட்டுமே நம்ம சேர்க்கலாம் இப்போ சின்ன வெங்காயம் எங்கிட்ட வந்து கம்மியான குவான்டிட்டியில் இருக்கிறதுனால நான் எட்டு சேர்த்துருக்குறேன் இது பத்தாது அப்படின்றதுனால ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு பல் பூண்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி பார்த்திங்கன்னா அதையும் நம்ம கட் பண்ணிகிட்டே சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம என்னென்ன வெஜிடபிள்ஸ் சேர்க்கலான்னு பார்த்திங்கன்னா நம்ம இதில் கத்திரிக்காய் மட்டுமே சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் கூடவே ஒரு கேரட்னு நம்ம சேர்த்துக்கலாம் இப்போது காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நான் ரெண்டு கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து பொடியாக கட் பண்ணிகிட்டே சேர்த்துருக்குறேன் அது கூடவே ஒரு சின்ன சைஸ் கேரட் போட்டிருக்கிறேன் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து பெருசாக கட் பண்ணி போட்டிருக்கிறேன் இதில் நம்ம உருளைக்கிழங்கும் கேரட்டும் பார்த்திங்கன்னா நம்ம சே கூட கத்திரிக்காய் கூட சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வெறுமனே நம்ம கத்திரிக்காய் மட்டும் யூஸ் பண்ணி நம்ம இந்த சாம்பார் செய்யலாம் அது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இருந்தாலும் நம்ம கேரட்டும் இந்த உருளைக்கிழங்கு சேர்க்கும் போது இன்னும் கூடுதல் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் ஸோ நீங்கள் இந்த மாதிரி வந்து உருளைக்கிழங்கும் கத்திரிக்காய் கூட சேர்த்து செஞ்சு பாருங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம் சாம்பார் பொடி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்க்க வேண்டாம் இந்த சாம்பாரில் நம்ம சாம்பார் பொடியை விட பச்சை தான் அதிகம் சேர்க்கணும் அந்த டேஸ்ட்டை நமக்கு ரொம்ப சூப்பராக எடுத்து கொடுக்கும் நெக்ஸ்ட்டு தேவைக்கேற்ப நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கரண்டி அளவுக்கு இட்லி மாவு சேர்த்துக்கலாம் புளிக்காத இட்லி மாவு இருந்ததுன்னா ஒரு கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கோங்க நமக்கு சாம்பாரோடைய திக்னஸும் அதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த இட்லி மாவு இப்போது நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி இப்போ நம்ம இதை கொதிக்க வைக்க ஆரம்பிக்கலாம் கூடவே பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் கட்டி பெருங்காயமாக இருந்ததுன்னா நமக்கு அந்த பெருங்காய வசன தூக்கலாம் இருக்கும் ஸோ நீங்கள் இந்த மாதிரி தூள் பெருங்காயமாக இருந்ததுனாலும் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இது வந்து ஒரு கொதி வரட்டும் சொல்லிட்டு வெயிட் பண்ணலாம் இப்போது நல்லா ஒரு கொதி வந்திருக்குது நம்ம இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் அதாவது நம்ம இட்லி மாவு சேர்த்துருக்கிறோம் அதனால் இது சீக்கிரமாக பார்த்திங்கன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் அது மாதிரி அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு விசில் போட்டு நாலு விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போது நாலு விசில் வந்திருக்குது நான் இப்போ ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் நம்ம விசில் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தோன்னாக்கா நமக்கு நான் காய்கறிகள் எல்லாமே நல்லா வெந்து நல்லா சூப்பராக வந்து சாம்பார் வந்து நல்லா கெட்டியாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிற காய்கறிகள் ஒன்றும் அதிகமாக மசிச்சு விட்டுக்கணும் அதாவது நம்ம காய்கறிகள் நல்லா வெந்திருக்கும் நம்ம கரண்டி கொடுத்து இந்த மாதிரி வந்து நல்லா மசிச்சு விடணும் இந்த மாதிரி நம்ம மசிச்சு விட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து நம்ம இப்போ சேர்க்கக்கூடாது நம்ம தாளிப்பு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம தாளிப்பூ கரண்டி வச்சுக்கலாம் அதில் பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் சேர்த்துக்கிட்டேன் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ரெண்டு வரமிளா சேர்த்துக்கிட்டேன் ஒரு அரை பல் பூண்டு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தட்டிட்டு சேர்த்துக்கோங்க விருப்பம் இருந்தால் பூண்டு சேர்த்துக்கோங்க பூண்டு சேர்த்திங்கன்னா நல்லா வாசனையும் எடுத்து அதே அதேமாதிரி நம்ம பருப்புலாம் சேர்க்குறதுனால பூண்டு வந்து நம்ம கண்டிப்பாக சேர்த்துக்கணும் நெக்ஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பொடி சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்து முடித்ததுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி வந்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ நம்ம சேர்த்துருக்க இந்த பூண்டு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இப்போ இது எல்லாத்தையுமே கடுகு எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இதை எல்லாத்தையுமே எடுத்து சாம்பாரில் கொட்டிவிட்டு இந்த சாம்பார் நம்ம வந்து இப்போ நம்ம ஸ்டவ்ல வச்சுட்டு நம்ம கொதிக்க வைக்க போகிறோம் ஸோ இப்போ வந்து நம்ம இந்த தாளிப்பு கரண்டியை நல்லா அலசிட்டு தண்ணியை நம்ம இதில் தேவையில்லக்கிட்டு நம்ம ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றும் போது உங்களுக்கு எந்த அளவுக்கு சாம்பார் வந்து திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க நம்ம இந்த சாம்பார் நம்ம இட்லி மாவு சேர்த்துருக்கோம் அப்படின்றதுனால இந்த சாம்பார் கொஞ்சம் சீக்கிரமாகவே கெட்டியாகிடும் அதனால நம்ம தண்ணி வந்து தரமாக ஊற்றிக்கலாம் அதே மாதிரி இந்த சாம்பார் வந்து கொதிக்கிற அப்பையும் பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா வந்து கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் கரண்டி எடுக்காமல் கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இல்லைனா வந்து டக்குன்னு அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம தண்ணி தேவையானது ஊற்றிட்டு ஸ்டவ் நல்லா வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம் சாம்பார் வந்து நல்லா திக்காக இருக்குது அப்படின்றதுனால நம்ம தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்குறோம் ஸோ அதனால் வந்து உப்பும் கொஞ்சம் பத்தாமல் இருக்கும் அதனால் நம்ம வந்து தேவையான மறுபடியும் நம்ம உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சாம்பார் வைக்கிறதுக்கு நமக்கு அவ்வளோ டைம் அதிகமாக ஆகாது நமக்கு வந்து காய்கறிகள் கட் பண்ணுற டைம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா குக்கரில் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸில் விழுந்துடும் இப்போ நம்ம இந்த ரெடி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் தான் இந்த சாம்பார் வைக்கிறதுக்கு நம்ம டைம் ஆகும் ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் வைக்கக்கூடிய சாம்பார் இது அதே மாதிரி இப்போ நம்ம சாம்பார் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இந்த ஸ்டைலில் பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம வந்து கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு நம்ம உடனே ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சூப்பரான சாம்பார் வந்து ரெடி ஆகிருக்கும் இதை வந்து நம்ம வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் வெறும் கத்திரிக்காய் மட்டுமே நம்ம யூஸ் பண்ணி இந்த சாம்பார் வந்து வைக்கலாம் அதுவுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம இந்த கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா உடம்புக்கு சூட்டை கொடுக்கக்கூடியது அதனால் நம்ம கூட வந்து இந்த மாதிரி கேரட் அதே மாதிரி இந்த உருளைக்கிழங்குலாம் சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய இந்த கேரட்லாம் நம்ம சேர்க்கும் போது ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணிக்கும் இந்த கத்திரிக்காய் சாம்பாரில் நம்ம வெறும் தோரம்பருப்பு அதே மாதிரி வெறும் கத்திரிக்காய் மட்டும் யூஸ் பண்ணி நம்ம செய்யும்போது அது உடம்புக்கு ஹீட்டு அதனால் பார்த்திங்கன்னா நம்ம கூட அந்த குளிர்ச்சியை கொடுக்க அந்த பாசை பருப்பு சேர்த்துக்கிறோம் அதே மாதிரி இந்த கேரட் இதெல்லாம் சேர்க்கும்போது நமக்கு வந்து அந்த சூடு வந்து நமக்கு அவ்வளோவா தெரியாது இந்த சாம்பார் நம்ம இட்லி தோசை அதே மாதிரி வெண்பொங்கல் இது எல்லாத்துக்குமே நம்ம சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம் இட்லி சாம்பார் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய விதமான இட்லி சாம்பார் ரெடி பண்ணலாம் நம்ம சேனலில் ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஒரு மூணு விதமான சாம்பார் வந்து ரெடி பண்ணி போட்டிருக்குறேன் அந்த வீடியோடைய லிங்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த சாம்பாரை நான் வந்து வெண்பொங்கல் செய்துருக்குறேன் அதுக்கு சைடிஷ்ஷாக பார்த்திங்கன்னா இந்த சாம்பார் நான் ரெடி பண்ணியிருக்கிறேன் இந்த வெண்பொங்கல் பார்த்திங்கன்னா நம்ம கோவிலெலாம் பார்த்திங்கன்னா நெய் மணத்தோட அதே மாதிரி கமகமன் வந்து மிளகு வாசனையோடு நமக்கு வந்து கோவிலில் வெண்பொங்கல் கொடுப்பாங்க அந்த தான் நான் வீட்டிலேயே இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கிறேன் நம்ம இன்றைக்கி சாம்பார் ரெசிபி இந்த வீடியோவில் பார்த்துருக்குறோம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம வெண்பொங்கல் எப்படி செய்யலான்றதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன் இப்போது இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா நல்லா கமகமன் சொல்லிட்டு வாசனையோடு சூப்பராக இருக்குது இதில் நீங்கள் நெய் கூட கொஞ்சமாக வேணும்னா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இந்த மாதிரி வந்து ரெடியான இந்த சாம்பாரை நீங்கள் இட்லி தோசை அதே மாதிரி வெண்பொங்கல் இது எதுக்கு வேணாலும் நீங்கள் சைட் யூஸ் பண்ணிக்கலாம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் சேர்த்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி வந்துருக்குன்னு சொல்லிட்டு கம்மா சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனாக்கா மறக்காம லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா அந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பார்த்து பயன்படுத்தட்டும் நம்ம சேனலில் நிறைய பேர் வாட்ச் பண்ணுறாங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டுறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லைக் பண்ணாக்கா நமக்கு வந்து அடுத்த வீடியோ ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஒரு ஊக்கம் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதுவும் பண்ண மாட்டுறாங்க நைன்டி எயிட் பர்சன்ட் பீப்புள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சேனலை வாட்ச் பண்ணுறாங்க ஆனால் ரெண்டே ரெண்டு பர்சன்ட் தான் பார்த்தீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி லைக் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஸோ நீங்கள் நைன்டி எயிட் பர்சன்ட் பீப்புளில் நீங்கள் ஒருத்தங்களாக இருந்தீங்கன்னாக்கா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதே மாதிரி லைக் பண்ணுறதுக்கும் யோசிக்காமல் லைக் பண்ணுங்கள் நீங்கள் ஊக்கம் கொடுத்துனாக்கா அடுத்த வீடியோஸ் நான் ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு வந்து இன்னும் வந்து மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்சிம்லேயும் கிளிக் பண்ணி அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்கு வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ